ஸோ ஹலோ வாட்ச், வெல்கம் டு கேட்டி அக்வேரியம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ரொம்பவே ஓரளவு க்யூர் ஆகிட்டேங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோம், கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. சரிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பட் இந்த வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, ஓகே? சரிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிராம்ஸ் தட்டி விட்டுருங்க. சரிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே? சரிட்டு வாங்க வீடியோ. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருவீங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாகிட்டு, ஸோ அது கூட இல்லைனாலும் இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரிட்ஜ் டேங்க் ரொம்ப ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ இதாலதே நம்ம க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய பெரிய வேலை இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளான்ஸ்லாம் எடுக்கலாம், ஃபாக்ஸ்டேல ஃபஸ்ட் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது என்னோட ஃபாக்ஸ்டேல். என்னோட ஃபாக்ஸ்டேல் ஓகே. சரியான வீல் தான் நீ? எஸ், ஓவர் வீல். ஸோ ஓகே ஆக்சி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ அந்த செடியெல்லாம் எடுத்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் மேலே நிறைய ஆல்கேலாம் அப்படியே மதக்குது, இதெல்லாம் சேர்க்கலாம். ஸோ வேலையை எடுக்கும்போது அவனுக்கு ஓடி நடத்தாமல் இருக்கும். ஸோ இந்த ஆல்கே அவனுக்கு இப்போ ஒழுக்குன்னு இருக்கு, எங்கே போய் சூப்பராக இருக்கும் இந்த ஆல்கே. ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்லது ஃபிஷஸ்க்கு. பட் ஆனால் இது ஆனால் இறந்து போன செடிகள்லேருந்து வந்த உருவான ஆல்கை. ஸோ அதனால தான் இந்த ஆல்கைஸ் மட்டும் நடக்குது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம ஃபிஷஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ வெளியே தூக்கி போட்டுடலாம். இதெல்லாம் குப்பை மாதிரி மறந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இதெல்லாம் தூக்கி போடலாம். மேல இருக்கிற குட்டி குட்டி லட்டீஸ் எல்லாம் குட்டி குழந்தைகள், ஒரு குட்டி குழந்தை. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் உள்ள ஃபிஷஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன அடி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 100 கிட்டா போட்டிருந்தோம் ப்ரைஸு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம சேல் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஃப்ரை வந்து 5 ரூபான்னு சேல் பண்ண ஆரம்பித்தோம், எல்லாமே வந்து வித்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு 3 ஷிஃப்ட் வந்து அது வந்து குட்டி போட்டுருச்சு, சரிங்களா? ஸோ கடைசியாக ஒரு இல்லை ஒரு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ என்னன்னு தெரியல, அப்போ வந்து ஒரு 200 கிட்ட போட்டுச்சு, எல்லாமே வந்து சேல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் வந்த ஒரு சில ப்ரைஸ், சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியணும் பார்த்தீங்களா, இன்னும் ஒரு சில இதுக்கு கலர் வரல, பட் ஒரு சில இதுக்கு வந்து கலர் வரல. நான் கூட கம்மியா தான் இருக்குன்னு நினைச்சேன், எடுத்து இருக்க வரானுங்க. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இங்கே இருக்கும். ஸோ அதாவது நம்ம ரீசெண்டாக போட்டால் இந்த அக்வாரியம் பிளான்ட் வந்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக நம்ம கொண்டு வரும்போது இருந்த இலையெல்லாம் உதிர்ந்து இப்போ குட்டி குட்டி இலைங்க நிறைய வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் வந்து ஃபுல்லாக இறந்து போயிட்டு இது வந்து புதுசாக முதலேருந்து வளருது. ஸோ உள்ளே நிறைய பாசி பிடிச்சிட்டு
ஸோ இது வந்து நம்ம இது களிமண். ஸோ அது மேலே வந்து நம்ம அக்வாரியம் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இங்கே இருப்பான். ஸோ நம்ம இப்போ வந்து இன்னும் இந்த ஃபிஷ்ஷஸ் நாங்கள் இன்னும் பிடிக்கல, பிடிச்சி முடிச்சு நாங்கள் ஒரேடியாக உங்கள்கிட்ட காட்டுறோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்பெஷலைஸ்டு கோகனட் ஷெல் வந்து இதுக்கு தான் போடணும்னு சொல்கிறது. இந்த ஆல்கேஸ்லாம் அதிலே ஒட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, ஸோ செமையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆல்கே இல்லாத தண்ணியில் போட்டிங்கன்னா கூட இந்த ஆல்கே வந்து அதில் பரவிடும். ஓகேயா, ஸோ செமையாக இருக்கும். செலவு போட்டால் நம்மளோட ராசியான இந்த இது வந்து இங்கே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நாங்கள் திரும்பியும் மீன் தேடுதல் வேட்டையில் நாங்கள் இறக்கோம். எடுத்துருவியா? எடுத்துருவேன். அதில் நீ கலக்காத கலக்கிட்டு இருக்கோம். நீ பேச ரெக்கார்டாக உங்களா போட்டேன். பட் இதை போட்டது வந்து உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு தெரியாதப்போ நான் இதை போட்டேன். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கிட்டே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சில பல நிறைய ஹார்வெஸ்டிங் வீடியோஸ்லாம் போட்டேன்ல, ஸோ கப்பி ஹார்வெஸ்டிங், ஸோ அதிலலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டானுங்க. ஸோ அது ஒரு விஷயம், நான் இவங்களுக்கு கொஞ்சம் தான் ஃபீட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் இவங்களுக்கு ஃபீட் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லை. இது வரைக்கும் இவனுங்க ஆல்கே சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ நல்லாவே வளர்ந்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ அந்த தண்ணியெல்லாம் வெளியே எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு புது தண்ணியை மாற்ற போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்ற போகிறோம். அப்புறம் ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து அடியிலலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட். வாங்குவோம். ஸோ ஓகே காய்ச்சி, இப்போ இந்த தண்ணியில் வந்து தண்ணியை வந்து நம்ம இப்படி கோரிலாம் ஊற்ற முடியாதான். ஸோ அப்படியே கவுத்துறது தான் ஜீனியஸோட பிளானு. ஆமாம். ஸோ எப்படியே நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி கவுக்க போகிறோம் வரியா? வரியானா என்ன இல்லை, ஏதாச்சும் பண்ணி ரெண்டு வரும் அப்படி. ஆ அப்படி ஓகே, ஒன் டூ த்ரீ. இல்லை ராஜா, நான் தான் சொன்னேன் இது தூக்க முடியாத பாக படிக்க ஃபோன் போட்டு போக முடியாது. என்ன பண்ணலாம் இதை ஓகே இல்லைப்பா, அவ்வளோ போட்டலாம். அவன் போய் முக்கியமே இல்லை. வேற எந்த ஒரு ஒரு கப்பி கூட இல்லைப்பா, எல்லாம் போயிட்டு தண்ணி இல்லையா, தண்ணியோட தனியாக போயிடுச்சு. ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஓரளவு எல்லாம் தண்ணி வந்து எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு என்னது இது நூடுல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வருது. பீ நூடுல்ஸ் இப்போ மேகி. ஓகே, ஆனால் ஒருத்தன் புழு மாதிரி இருக்கான், ஏதாச்சும் எங்கள் அம்மா பயமுட்டுருவோம். ஸோ ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா தண்ணியும் எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஆல்கே தான் இருக்குது, ஏன்னா எல்லாமே அந்த ஆல்கே தண்ணி தான் வளர்ந்துருக்கானுங்க தெரியுதா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நத்திங்க வேறு அதில் இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு உயிரினம் என்ன இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓகே ஆன் கால் தெரியுதா, ஆன் பண்ணியாச்சா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பிளட் வாம்ஸு, உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஆக்சுவலாக சரணையாக நல்லா புழுப்பா அப்படியா புழு, எல்லாமே புழுக்கள் தான். ஸோ நல்லா இருக்கானுங்க. ஸோ நான் இந்த இது இனிமேல் நான் இது எதையும் டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். Yeah.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பைப் வச்சு நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். ஸோ இது தண்ணி ஃபில்டர் பண்ணுற விஷயம் ஃபுல் ஆகிறதுக்கு 4000 நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாக்ஸ்டெயில்ஸ்லாம் இதில் சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இதோட கலரை பாருங்கள், இந்த ஃபாக்ஸ்டெயில் கலரை பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து வளர்ந்துருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டெயில் வந்து சூப்பராகவே வந்து வளர்ந்துருக்கு நல்லாவே. ஸோ எல்லாமே வந்து எடுக்கலாம். இது வந்துட்டான் என் மனசு பேசிச்சு. ஸோ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கான் பாருங்கள் தலைவர் திமிங்கலாம். ஸோ நிறைய வந்து வளர்ந்துருக்காங்க. சரி, இப்போ இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நம்ம இவ்வளோ தான் போட்டிருப்போம், அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோம். நம்ம இதை வந்து வேற எங்கேயாவது வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் உள்ள ஃபிஷஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபிஷஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரே ஐடியா காட்டுறேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருக்கும். நம்மளோட மணி பிளான்ட் வந்து காஞ்சி கருகி வீரம் நினைச்சேன், பட் அது வந்து குட்டி குட்டி எல்லாம் வருது. எப்படி வருதுன்னு அதுக்கே தெரியலங்க. ஓகே, நம்ம இந்த மணி பிளான்ட்டு இந்த ஒரு சில செடியெலாம் எடுத்துட்டு போட்டுட்டு நான் ஃபுல்லாக ஃபிஷஸ்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே. ஸோ ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜி எனக்கு ஒரு டவுட் கேமரா. ஓகே வாங்க. ஸோ ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டோம், தண்ணியும் கொஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் ஒரு எப்படியும் இதில் ஒரு எவ்வளோ போகிறோம் சொல்லுமா தெரியும். ஸோ அதனால் இவனையும் நம்ம வந்து சாகடி கிடையாது. ஸோ அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இது அதுக்குள்ளே கறியே போயிடுச்சு, அந்தளவு வெயில். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம எடுக்கும் போது நல்லா தானே இருந்துச்சு. நம்ம இதை கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துருக்கேன், பட் பரவாயில்ல இருக்கட்டும். இப்படியாச்சு, பட் பரவாயில்ல. நம்ம இப்போ அடுத்த இது வந்து நம்ம ஃபிஷஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். வாங்க போகலாம். ஸோ ஓகே ஏசி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து நிறைய இதில் வந்து என்ன கப்பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கப்பீஸ் இருக்குது. ஆல்வினோ ரெட் கிடையாது, நார்மல் ரெட் இருக்குது. ஓகேயா? ஸோ நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்து வந்த அந்த இதோட இதை நம்ம ரீசெண்டாக தான் போட்டோம், பட் கொஞ்சம் வந்து சைஸ் வந்துடுச்சு. இவனெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இதில் போட்டு நான் மொத்தமாக உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் உள்ள எல்லா தண்ணியும் எடுத்து மீனெல்லாம் எடுக்கிறதுலையும் மூச்சே போயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோ சின்ன நம்ம போட்ட மீன்லாம் எடுக்கிறதுலையும் நல்ல வேலை கேமராமேன் தான் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணார், நல்லா உதவி நல்ல பண்ணார். அப்புறம் சரண் நல்ல உதவியாக பண்ணார். அவர் வந்து இப்போ நாளைக்கு அவர் ஸ்கூல் தொடங்க போதேங்கிற கவலையில் வந்து இருக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற நேரத்தில் ஸ்கூலில் இருப்பார். ஓகேயா? ஸோ ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா மீனையும் எடுத்துகிட்டு இப்போ எல்லா தண்ணியும் நம்ம வந்து எடுத்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து புது தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைட், இப்போ நம்ம வந்து இதில் புது தண்ணி போடலாம். ஸோ புது தண்ணி போடலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி வந்து நமக்கு எட்டலை, பைப் எட்டலை, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது. அதான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஊற்றுறோம். என்ன ஐயோ, கேமரா.